வெல்கம் டு குளஞ்சி அப்பா ஐஏஎஸ் அகாடமி. நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் டாபிக் பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா. லாஸ்ட் வீடியோல 10th க்வெஸ்சன் வரைக்கும் பார்த்தோமா, இப்போ 11th ஒன் பார்க்கலாம். சோ 11th ஒன் என்ன சொல்லிருக்காங்க, இஃப் 2a ஈக்குவல் டு 3b ஈக்குவல் டு 4c ஓகேங்களா, தென் ஏ இஸ் டு பி இஸ் டு சி உடைய ரே அதாவது ரேஷியோ கேட்டிருக்காங்க ஓகேங்களா. சோ இந்த டைப் ஆஃப் க்வெஸ்சன் எப்படி அப்ரோச் பண்ணலாம்னா, உங்களுக்கு ஏவோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு, 2 இருக்கா. சோ 2 2, 3 and 4 ஓகேங்களா, இதோடைய எல்சிஎம். எல்சிஎம்னா என்னது, மீச்சிம மீச்சிறு பொது மடங்கு என்னன்னு பார்க்கணும். சோ இதுக்கு என்ன ஷார்ட்கட் சொல்லியிருந்தோம், எல்சிஎம் பாக்குறதுக்கு 4 வந்து 4 டிவைட் பை 3 பண்ணா டிவைட் ஆகாது, ஒரு பெரிய நம்பருக்கு அதனுடைய டிவைட் பை இந்த சின்ன நம்பர் 4 டிவைட் பை 2 டிவைட் ஆகும், பட் 4 டிவைட் பை 3 ஆகாது. நெக்ஸ்ட் அடுத்தது என்ன பார்க்கணும், 8. 8 டிவைட் பை 3 ஆகாது. நெக்ஸ்ட் 12 பாருங்க, 12 டிவைட் பை 3 அண்ட் 12 டிவைட் பை 2 ஆகும். சோ எல்சிஎம் வந்து 12 ஓகேங்களா. சோ ஃபர்ஸ்ட் எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும் ஓகேங்களா. இந்த டைப் ஆஃப் க்வெஸ்சனுக்கு ஃபர்ஸ்ட் எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இங்க 2 இருக்கு ஓகேங்களா, அங்க 12 வரணும்னா எந்த நம்பரால மல்டிபிள் பண்ணா 12 வரும் ஓகேங்களா. 6 ஆல மல்டிபிள் பண்ணா 12 வருமா. நெக்ஸ்ட் பிக்கு பக்கத்துல என்ன இருக்கு, 3 இருக்கு ஓகேங்களா. 12 வரணும்னா எதால மல்டிபிள் பண்ணும், 3யோட இன்ட்டு 4 மல்டிபிள் பண்ணுமா. நெக்ஸ்ட் சிக்கு பக்கத்துல என்ன இருக்கு, 4 இருக்கு. 12 வரணும்னா எதால மல்டிபிள் பண்ணும், 3யால மல்டிபிள் பண்ணுமா. சோ 3. சோ நமக்கான ரேஷியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏ இஸ் டு பி இஸ் டு சிக்கான ரேஷியோ 6:4:3 ஓகேங்களா. சோ ஆப்ஷன் வந்து ஏ ஆப்ஷன் ஆன்சர் ஓகேங்களா. சோ நீங்க இந்த டைப் ஆஃப் க்வெஸ்சன் இப்படிதான் அப்ரோச் பண்ணும், இந்த மாதிரி ஈக்குவல்ட்டி கொடுத்து இப்படி இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த நம்பர்ஸ் எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்துக்கணும் ஓகேங்களா. இப்போ 2 ஏ கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு, 2 இருக்கு. ஸோ 12 வரும்னா எதால மல்டிபிள் பண்ணும், 6. ஸோ 6 × 2 = 12 வரும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் அப்ரோச் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா, 12th ஒன் பாருங்க, அகைன் எப்படி இருக்கு, லாஸ்ட் கொஸ்டின் ஃபார்மேட்ல இருக்கா, 7a ஈக்குவல் டு 4b ஈக்குவல் டு 14c ஓகேங்களா. அப்போ நம்ம எதுக்கு எல்சிஎம் எடுக்கணும், 7 4 14 ஓகேங்களா. இதுக்கு எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க, 14 டிவைடட் பை 7 ஆகும், பட் 14 டிவைடட் பை 4 வந்து டிவைட் ஆகாது. ஸோ அப்போ 14ஓட நெக்ஸ்ட் மல்டிபிள் என்னது, 28 ஓகேங்களா. ஸோ 28 பார்த்தீங்கன்னா டிவைடட் பை 4 அண்ட் டிவைடட் பை 7 ஆகும். ஸோ எல்சிஎம் வந்து 28 ஓகேங்களா. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ரேஷியோவை கேட்குறாங்களா, ஏ இஸ் டு பி இஸ் டு சியோட ரேஷியோனா ஏவோட கோஎஃபிஷியன்ட் இங்க என்ன இருக்கு, 7 இருக்கு. 7ஓட எதை மல்டிபிள் பண்ணா 28 வரும், 4 மல்டிபிள் பண்ணுமா. நெக்ஸ்ட் பியோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு, 4 இருக்கு. 4ஓட 7 மல்டிபிள் பண்ணா 28 வருமா. நெக்ஸ்ட் சியோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு, 14. 14ஓட 2 மல்டிபிள் பண்ணா நமக்கு 28 கிடைக்குமா. சோ ரேஷியோ என்னன்னு பாத்தீங்கன்னா 4:7:2 நமக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா சி ஆப்ஷன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம் ஓகே. இப்ப பாருங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2a = 6b = 4c = 12d ஓகே. தென் வாட் இஸ் ஏ இஸ் டு பி இஸ் டு சி இஸ் டு டி னு சொல்லிருக்காங்க. சோ என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு, 2, 6, 2, 6, 4, 12. சோ இதோட எல்சிஎம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், இதுல லார்ஜஸ்ட் நம்பர் என்னது, 12. 12 டிவைட் பை 4 டிவைட் ஆகுமா, டிவைட் ஆகும். 12 டிவைட் பை 6 ம் ஆகும், 12 டிவைட் பை 2 ம் ஆகும். சோ எல்சிஎம் என்னது, எல்சிஎம் வந்து 12 தான் எல்சிஎம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணும், ரேஷியோ ஏ இஸ் டு பி இஸ் டு சி இஸ் டு டி ஓகேவா ஃபைண்ட் அவுட் பண்ணும். அப்போ ஏ வந்து இங்க என்ன இருக்கு, 2 இருக்கு ஓகேங்களா. சோ நெக்ஸ்ட் வந்து இங்க 12 வரணும் ஓகேங்களா, அப்போ எதால மல்டிபிள் பண்ணும், 6 ஆல மல்டிபிள் பண்ணோம். நெக்ஸ்ட் பி வந்து என்ன இருக்கு, 6 இருக்கு, இங்க 12 வரணும் ஓகேங்களா, என்ன மல்டிபிள் பண்ணோம், மல்டிபிள் பை 2. நெக்ஸ்ட் சியோட கோஎஃபிஷியன்ட் 4 இருக்கு, 12 வரணும்னா என்ன பண்ணோம், மல்டிபிள் பை 3 பண்ணோம். டியோட கோஎஃபிஷியன்ட் 12, ஸோ இங்கே 12 இருக்கு. ஸோ அப்போ 1 மல்டிபிள் பண்ணா போதும். நமக்கான ரேஷியோ என்னது, 6:2:3:1 தான் ஆன்சர். ஸோ டி ஆப்ஷன் ஆன்சர் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன்
ஓகே. இந்த 14th ஒன் என்ன கொடுத்திருக்காங்க, இஃப் 2a ஈக்குவல் டு 3b. ஓகேங்களா, 2a ஈக்குவல் டு 3b னு சொல்லிருக்காங்களா. சோ அப்போ இதுல இருந்து a பை b ஈக்குவல் டு என்ன வரும், 3/2. ஓகேங்களா, சோ நம்ம a பை b ஈக்குவல் டு 3/2. சோ நம்ம இது எப்படி எழுதலாம், a பை b ய a இஸ் டு b ஈக்குவல் டு 3:2. நெக்ஸ்ட் 4b ஈக்குவல் டு 5c. இதுல இருந்து b பை c ஈக்குவல் டு என்ன எழுதலாம், 5/4 எழுதலாமா. சோ இதுல இருந்து b இஸ் டு c என்ன வருது, b வந்து 5:4. ஓகே, நமக்கு a இஸ் டு c கேக்குறாங்க. சோ கம்பைன் பண்ணோம், a இஸ் டு b வந்து என்ன வருது, 3:2. நெக்ஸ்ட் பி இஸ் டு சி என்ன வருது, 5:4. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன பண்ணும், இங்க 2 இருக்குன்னா இங்க 2, 5 இருக்கா இங்க 5 எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் இத மல்டிபிள் பண்ணுங்க. ஓகேங்களா, 5 × 3 என்ன வருது, 15, 5 × 2 10, 4 × 2 8 இருக்கா. நமக்கு என்ன கேக்குறாங்க, ஏ இஸ் டு சி தான் கேக்குறாங்க. சோ ஏ இஸ் டு சி, ஏ எவ்வளவு வருது, 15, ஈஸ் டு சி வந்து 8. ஓகேங்களா, சோ 15:8. சோ ஏ ஆப்ஷன் ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் சோ உங்களுக்கான கேள்வி பாத்தீங்கன்னா, இஃப் 4p ஈக்குவல் டு 6q ஈக்குவல் டு 9r, தென் p இஸ் டு q இஸ் டு r இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்சி சிஜிஎல் டயர் 1ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா, ஸோ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுங்க, இதுக்கான ஆன்சர்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம இதுக்கான சொல்யூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகேவா, ஸோ நம்ம இப்போ வந்து லாஸ்ட் வீடியோல ஒரு கொஸ்டின் கொடுத்தோம் இல்லைங்களா, ஸோ அந்த கொஸ்டின்கான ஆன்சர் பார்க்கலாம். ஓகே, லாஸ்ட் வீடியோல உங்களுக்கான கொஸ்டின் என்னது, ஏ இஸ் டு பி ஈக்குவல் டு, ஏ இஸ் டு பி ஈக்குவல் டு 2:3. நெக்ஸ்ட் ஏ இஸ் டு சி ஈக்குவல் டு 3:5. ஓகேங்களா, ஏ இங்க இருக்குன்னா ஏக்கு நேரா 3 போடுங்க, இங்க பக்கத்துல இங்க சி போட்டுக்கோங்க. ஓகேங்களா, ஏ இஸ் டு சி ஈக்குவல் டு 3:5. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இங்க 2 இருக்கா இங்க 2, இங்க 3 இருந்தா இங்க 3 போட்டுக்கோமா. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், காமனா நம்பர் இருக்கா பாருங்க, எந்த நம்பர் காமனா இல்ல. சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், மல்டிபிள் பண்ணோம், 5 × 2 10, 3 × 2 6, 3 × 3 9. ஓகேங்களா, சோ ஏ இஸ் டு பி இஸ் டு சி கேட்டிருக்காங்க, நீங்க 10:6:9 வருதுன்னு சொல்லிட்டு இதை ஆப்ஷன் மார்க் பண்ண கூடாது. ஏன்னா இது எதனுடைய ரேஷியோ, சி இஸ் டு ஏ இஸ் டு பியோட ரேஷியோ தான் இது. அப்போ ஏ இஸ் டு பி இஸ் டு சி வந்து என்ன வருது, ஏ என்ன வந்து 6 பி பாத்தீங்கன்னா 9, சி தான் இது 10. ஓகேங்களா, சோ அப்போ உங்களுக்கான ஆன்சர் 6:9:10. சோ ஏ ஆப்ஷன் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி இந்த வீடியோவில் உங்களுக்கான கேள்வியும் சால்வ் பண்ணி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம அதுக்கான ஆன்சர் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்யூ எவ்ரி ஒன்.